விஜய வாயாடி அப்படி நினைக்கிறவங்க வீடியோ கலெக்ட் பண்ணுங்க. இப்ப முத்து சவாரி போயிருக்காரு, அங்க ஒருத்தவங்க பார்த்தா தெரிஞ்சவங்க இந்த மாதிரி நான் புதுசா ஒரு கார் எடுக்க போறப்பா எந்த பிராண்ட் நல்லா இருக்கும் அப்படி மாதிரி கேட்டுக்கிறாங்க. உனக்கு தெரிஞ்ச ஷோரூம் தான் சொல்லுவேன், அங்க போய் எடுத்துக்கணும் அப்படிங்கிற சொல்லுவோம். முத்துவும் பார்த்தனா இப்ப மனோஜ் இருக்கிற அந்த ஷோரூம் தான் ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறாரு. அது மூலமா அவனுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும், அதை வச்சாச்சும் அவன் பொழைச்சுக்கிட்டோம் அப்படிங்க மாதிரி ஒரு நல்ல மனசோட தான் பண்றாரு. இதை பத்தி வந்து இப்ப மனோஜ் கிட்ட கேட்கவும் அவரும் பார்த்தோம்னா தடுமாறிக்கிட்டு இருக்காரு. இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கே அப்படிங்க மாதிரி முத்து கரெக்டாவே கெஸ் பண்ணிடுறாரு. இவனோட ஷோரூம்ல போய் நம்ம விசாரிக்கலாம் அப்படிங்க மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் இப்ப ஸ்ருதி பார்த்தனா அன்டைம்ல வாய்ஸ் ரெப்பிங் கொடுக்கறக்காண்டி போறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அண்ணாமலைக்கு சுத்தமா பிடிக்கல. அதுக்கப்புறம் இப்ப ரவி கிட்ட சொல்லி நம்ம வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதுவும் அந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு நைட் டைம்ல வேலைக்கு போனா அக்கம் பக்கத்துல என்ன பேசுவாங்கப்பா, இதை நீ ஸ்ருதி கிட்ட சொல்லி கண்டுச்சு அப்படிங்க சொல்லுவோம். இதை கேட்டதுமே ஸ்ருதி பார்த்தனா என்னால கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க.